நான் கார்த்தம் சிட்டிலேருந்து வந்திருக்கேங்க. கார்த்தம் சிட்டியில் நான் ஒரு 18 வருஷம் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேங்க. அங்கே தான் இப்போ உள்நாட்டு போர் வந்து ரெண்டு இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் நடந்துட்டுருக்கு. அதிகமாக இப்போ வெளியிலே இறங்க முடியாது. வெளியில் இறங்கின வெளியில் வந்தாவே வந்து ஷூட்டிங் தான், பாம்ஸ் ஷூட்டிங் எங்கே பார்த்தாலும் டெட் பாடிஸ் வரும் அதிகமாக இருக்குது. நாங்கள் கார்த்தம் சிட்டியிலேருந்து போர்ட் சுடான்ற சிட்டிக்கு போனோம். பஸ் மூலமாக ட்ராவல் பண்ணோம். அது 800 கிலோமீட்டர், அது 16 hours ட்ராவல் பண்ணோம். அங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் எடுத்து அந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து ஷிப்பில் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அங்கேருந்து வந்து ஜெத்தா கூட்டிகிட்டு வந்து ஜெத்தாவிலேருந்து டெல்லி கூட்டிகிட்டு வராங்க. டெல்லியில் வந்து தமிழ்நாடு அரசு நல்லா உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. டெல்லியில் எங்களுக்கு வந்து வந்த உடனே எல்லாம் நல்லா விசாரித்து எங்கே போகணும் என்ன சென்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேயும் வந்து இங்கேயும் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி தமிழ்நாடு அரசுக்கு. நாங்கள் இருந்த பகுதி ஏர்போர்ட் பக்கத்திலே தான் இருந்தோம். அங்கே தான் அதிக தாக்குதல். நிறைய தமிழர்கள் இருக்காங்க, 200-300 பேர் இருக்காங்க. டோட்டல் 6000 பீப்புள் இருப்பாங்க இந்தியன்ஸ். இதில் தமிழர்கள் வந்து 300 பேர் இருக்காங்க. எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ஷிப்பில் வருவாங்க, மேபி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. 1x1 வந்துட்டு இருக்காங்க. நண்பர்கள் கௌதம் இருக்காங்க, கௌதம் வந்து பஹரியில் இருக்காங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து உந்துருமன்ல இருக்காங்க, கார்த்தம் சிட்டிலையும் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டேட்டில் வந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே. உணவு பற்றாக்குறை, தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாதுங்க சார். லாஸ்ட் 1 week எங்களுக்குமே தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் வேலை செய்கிற கம்பெனி வந்து எங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போர்ட் சுடான் வரத்துக்குமே எங்களுடைய ஓனர் வந்து $25,000 கொடுத்து பஸ் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் 40 பேர் எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் வந்து கர்த்தவங்கலேருந்து போர்ட் சுடானுக்கு வந்தோம். அதனால் சூடான் ஃபுல்லாக இதே நிலைமை தான் சார். எப்போ ஒன்று 24 days 24 hours வந்து ஃபயரிங் தான், பாம்ஸ் ஃபயரிங் தான். இப்போ 4 நாள் ஆச்சு, 4 days ஆச்சுங்க சார். நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்கி எந்த ஒரு இதுவுமே இல்லை. 4 நாள் வெளியில் தான் இருக்கும். இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன் சார். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை சார். பேக்கு கொஞ்சம் ட்ரெஸ் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க சார். எல்லாமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். இந்த நிலைமையில அப்ராடுக்கு எங்கேயுமே போக கூடாதுன்னு முடிவில் இருக்குங்க சார். அந்த அளவுக்கு ரொம்ப மனதளவில் பாதிச்சிட்டேன். சூடான் நாட்டில் நடைபெறுகின்ற உள்நாட்டு போரில் சிக்கி தவிக்கின்ற இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களை மீட்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஆபரேஷன் காவேரி திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை மீட்டு வாருங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற முயற்சியின் காரணமாக இதுவரையிலும் 96 பேர் மீட்டிங்க தமிழகத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். இதில் குறிப்பாக இன்று சென்னை, தர்மபுரி, பெரம்பலூர் ஆகிய பகுதியைச் சேர்ந்த 9 நபர்களை மீட்டு வந்திருக்கின்றோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். 96 பேர் இதுவரைக்கும் இன்னும் 200 பேர் மேலுக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க தகவல். அந்த தகவலையும் சேகரித்து உடனடியாக அவங்களை மீட்டு வருகின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. மாணவர்கள் வேலை பார்க்கறவங்க எல்லாமே பாதியோட வேலை விடுவோம், மாணவர்களுக்கு எது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க? கடந்த உக்ரைன் போர் மூலமா அந்த மாதிரி இல்லை, இதில் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சென்று இருக்கிறவர்கள் தான் அதிகப்படியாக இருக்கிற அவங்களோட சூழ்நிலை இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அவரை சார்ந்துதான் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களுடைய என்ன பெற்றோர்களுடைய முடிவு என்னவோ அதை ஏற்று அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்து வந்து அதுக்குண்டான பலன் கிடைக்கும்.